How to prepare for online teaching? Online ready teacher 2020. நம்ம இப்ப ஆன்லைன் டீச்சருக்கு நம்ம வந்து நம்ம தயாராக்கிக்கிட்டு இருக்கோம். How to prepare ourselves அப்படிங்கறதான். The problem with most classes. இப்ப நீங்க வந்து சொல்ல போறீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன? What are the problems with most classes? Online classesல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க? Can anybody say? சேட் பாக்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா ஏ அண்ட் பி பிரேமா மேம் சி வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் மோஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் என்னமா மேம் எவ்வளவுதான் அவங்க மேம் ஒரு சில நேரம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த நெட்ஒர்க் அந்த மாதிரி இதால வந்து அவங்களால சொல்ற வர மேட்டர் வந்து கன்வே பண்றது வந்து கிளியரா ரீச் ஆக போயிடுது மேம் அந்த நெட்ஒர்க் அவங்க இருக்காது face to face பாக்கும்போதுனால நம்மளால ராப்போ கரெக்ட்டா பில் பண்ண முடியாது மேம் பிள்ளைங்களை புரிஞ்சிக்கிற இது நமக்கு டக்குனு வராது அவங்களுடைய சைக்காலஜி நமக்கு தெரியாது ஆன்லைன் கிளாஸ் சைக்காலஜி என்ன ஸ்டூடண்ட்ஸ் என்ன திங்க் பண்றாங்க அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கறத நம்ம உணர முடியாது அப்படிங்கறாங்க வெரி குட் சோ தி மோஸ்ட் ப்ராப்ளம் வித் தி கிளாஸ் அப்படினு பாத்தீங்கன்னா போரிங் அந்த டாபிக்க நம்ம இன்ட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங் நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ராக்டிவா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல என்கேஜிங்கா இல்லைன்னா இந்த போரிங்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பிள்ளைங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லயே வருது என்னோட பிள்ளைங்க பாருங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் சிபிஎஸ்சி இதுல இவனுக்கு இருக்குது அங்க போய் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னது என்ன போரிங் ஆயிருக்கு அப்படிங்க அவங்க ஒரு வீடியோவை போட்டு காமிக்காங்க இந்த வீடியோ ஏகப்பட்ட வீடியோ வந்து யூடியூப்ல பாக்குறான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு இன்ட்ராக்ட் அவனுக்கு நல்லா கியூரியாசிட்டியா இருக்குது கலர்ஃபுல்லா இருக்குது நல்லா அவனுக்கு இருக்குது ஆனா கிளாஸ் வீடியோ அதை போட்டு பார்த்தோம்னா அவனுக்கு போரிங்கா இருக்குது அப்படின்னா கிளாஸ் போரிங்கா அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க ஆக்டிவா அவங்க கொண்டு போகணும் கிளாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் திங் போரிங்கா ஃபீல் பண்றது செகண்ட் திங் டைம் வேஸ்டிங் டைம் வேஸ்டிங்னா இப்போ நமக்கு அங்க நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ராக்டிவா கொஞ்சம் இன்னோவேட்டிவா ஆக்டிவா பார்ட்டிசிபேஷனோட நல்ல ஒரு நியூ கண்டென்ட்டோட இருந்ததுன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைன்னா அது வந்து டைம் வேஸ்டிங் அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் தென் செகண்ட் வந்து வித்தவுட் டைரக்ஷன் வித்தவுட் டைரக்ஷனா என்ன கோல் எதுக்காக இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் யாருக்காக எடுக்கிறோம் என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கறது எதுவுமே நமக்கு தெரியலன்னா அந்த டைரக்ஷன் கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகலன்னா the class entire the class is waste அப்படிங்கறத so the most problem with the class அப்படிங்கறது boring to prepare for online teaching online ready teacher 2020 அப்படிங்கறத so இப்போ வந்து the problem with the most classes is நம்ம feel பண்றது boring then time wasting and without direction அப்படிங்கறத நம்ம classல நம்ம feel பண்றது now the teachers are also super heroes ஸோ இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கறத நம்ம இந்த நவர் டேஸ் இப்ப நீங்களும் சூப்பர் ஹீரோஸ் நானும் சூப்பர் ஹீரோ நம்ம இருக்கிற எல்லாருமே வி ஆர் மீட்டிங் த சூப்பர் ஹீரோஸ் பிகாஸ் நம்மளுடைய எனர்ஜி வாட் இஸ் அவர் சூப்பர் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ சூப்பர் ஹீரோஸ் ஸோ பிகாஸ் வாட் இஸ் அவர் சூப்பர் பவர் நம்மளுடைய சூப்பர் பவர் என்னன்னா ஐ கேன் டேக் ஏ கிளாஸ் ரூம் ஆஃப் கிட்ஸ் டீலிங் வித் இஷ்யூஸ் அட் ஹோம் அண்ட் என்கேஜ் அண்ட் ஹெல்ப் தம் இன் எ டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட் ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய பவர் நமக்கு தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ ஹவு வி என்கேஜ் அவங்களை எப்படி என்கேஜ் பண்றதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம் இந்த டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டுல இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும் போது ஏகப்பட்டது டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வீட்லயும் சரி நம்ம வெளியிலயும் சரி நமக்கு மென்டலி பிசிக்கலி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இருந்தும் நம்ம ஹவு டு வி டேக் த கிளாஸ் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு நமக்கு தேவை சூப்பர் பவர்
அது என்னென்ன பவர்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கறத we are going to see the next. So pivot to remote teaching. We are moving to the remote teaching. Remote teaching னா இப்ப நான் இருந்து எடுத்துட்டு இருக்கிறது என்னோட டிஜிட்டல் ரூம். இந்த ரூமை நான் எப்படி சொல்லணும்னா டிஜிட்டல் ரூம். So here I have the online teaching க்கு தேவையான எல்லா equipments, devices I am having in my room. So இங்க இருந்து உங்களுக்கு இப்ப நாம பிரேமா மேடம் சொன்ன மாதிரி 3 districts, not only the 3 districts, the world. I am connecting to the world. World la ulla international webinar classes ellathey na attend pannirukku avangaloda communicate pannana from my home. So in the world oda nama vandi ipo connect pannakoodiya remote that our devices abigiradha pivot to remote teaching. Today's learners, indraya learners oda eppadi irukanga in today, what about the today's learners? We are seeing that இன்னைக்கு இருக்கக்கூடிய learners எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா generation Z or அவங்க நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா generation Z or. So 25.9% of the population இவங்க தான் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷன்ல 25.9% இந்த generation Z learners தான் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மில்லினியல் அண்ட் யங்கஸ்ட் ஜெனரேஷன். இவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய யங்கஸ்ட் ஜெனரேஷன். இவங்க எப்படிப்பட்ட இவங்க கரெக்ட்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் டெக் சேவி. நிறைய சொன்ன மாதிரி பிறந்ததுல இருந்து அவங்க பிறந்து வந்த ஒரு நாள் ரெண்டு நாள்ல இருந்து அவங்களுக்கு அந்த மியூசிக்க கொடுக்கறது சரி விஷுவலா கொடுக்கறது எல்லாமே எதுல இருந்து நம்ம டிவைஸ் டெக்னாலஜில இருந்துதான் அவங்க அதுல இருந்துதான் கனெக்ட் பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. அது இல்லாம சாப்பிடவும் மாட்டாங்க அவங்க என்கேஜ் பண்றது அப்படின்னு இந்த டிவைசஸ் மூலமா தான் வி ஆர் கனெக்டிங் ஃப்ரம் திஸ் டிவைசஸ் என்டர்பிரஸ்னர் ஜெனரேஷன் எவர் எப்பவுமே அவங்க வந்து இந்த டெக்னாலஜிஸோட தான் இருக்காங்க அதோட கம்யூனிகேட் அதோட தான் இருக்கிறாங்க. சோ வி ஆர் கனெக்டிங் தம் த்ரூ த டிவைசஸ் டெக்னாலஜி அப்படின்னா. சோ ஜெனரேஷன் இஸ் ஆர் இந்த ஜெனரேஷனுக்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜெனரேஷன் பிளானர்ஸ் தான் நீங்க டீச் பண்ண போறீங்க. சோ ஜெனரேஷன் டைப்ஸ் கைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பில்டர்ஸ் ஏஜ்டு 7+ 71+ aged people so nama enna generation solrana builders they are called as builders aged 52 to 70 aged persons we are called baby boomers aged 37 to 51 generation Z aged 22 to 36 is called as generation Y aged 7 to 21 is called as generation Z generation Alpha under age 7 abingiradha. So நம்ம நீங்க எந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்க you are in the generation Y you are handling to the generation Z. So நம்ம என்ன ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம் எந்த ஜெனரேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண போறோம் first you think about that generation Z வந்து யாரு நம்ம யாரு நம்ம என்ன ஜெனரேஷன் நம்மளுடைய கரெக்டர் எப்படி இருக்கும் நம்மளுடைய வே ஆஃப் டெக்னிக் எல்லாம் நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் என்ன டீச் பண்ண போறோம் யாருக்கு டீச் பண்ண போறோம் அப்படிங்கிறத first you identify that. So divide their attention between இவங்களோட attention எப்படி இருக்கும் நம்ம generation Z ரோட் learners உடைய attention எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா millennials you are called as generation Y is called as millennials. So இவங்க வந்து generation Z இங்க வந்து watch two screens அவங்க ரெண்டு screen மட்டும் தான் பாக்கலால பாக்க முடியும் அவங்களோட attention வந்துனா concentration on the two devices அவங்களோட லேப்டாப் அல்லது இந்த ரெண்டு மட்டும் தான் அவங்களால attention கொடுக்க முடியும். ஆனா generation Z learners வந்து watch up to 5 screens அவங்களால 5 screen வரைக்கும் அவங்களால attention கொடுத்து பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய attention power அவங்களுக்கு இருக்குது. Then text message பாத்தீங்கன்னா communicate with text millennial generation learners are communicate with text only but generation Z learners are communicate with images and text images ஆலயும் text ஆலயும் அவங்களால communicate பண்ண முடியும். So characteristics அடுத்து வந்து பாத்தீங்கன்னா optimist they are optimist stand out. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா realist focus on the future personal success அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு personal success. So உண்மையான எதார்த்தம் என்ன future focused-ஆ இருப்பாங்க அவங்களுக்கு personal success அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஏமா கேரக்டரா இருக்கும். Then இவங்க வந்து create and share create new applications and platforms இவங்க வந்து focus on the present இவங்களால ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும் அதை ஷேர் பண்ண அவங்களால முடியும். ஜெனரேஷன் ஆஃப் மில்லினியல்ஸ் ஜெனரேஷன் இஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் நியூ கண்டென்ட் ஷேர் எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இவங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் தி ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஓரியன்டா இவங்களால புது கண்டென்ட் உருவாக்க முடியும்
அதை வந்து அவங்களுக்கு எக்ஸிட் பண்ண முடியும், அப்ளிகேஷன் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். சோ தே ஹேவ் த மோர் பவர் தேன் த மில்லினியல்ஸ். த டீம் ஒர்க் ஓரியன்ட் வித்இன் எ ஸ்மால் குரூப். மில்லினியல்ஸ் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்கா இருப்பாங்க, ஸ்மால் குரூப் வித்இன் எ ஸ்மால் குரூப்லோட அவங்களால டீம் ஒர்க்கா பண்ண முடியும். பட் ஜெனரேஷன் இஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், அவங்களால குளோபல் இன்டர்நேஷனல் லெவல் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை அந்த குளோபல் கனெக்ஷனோட அவங்களால ஒர்க் பண்ண முடியும். தே ஹாவ் தட் சூப்பர் பவர். நவ் யூ ஹாவ் சே த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ஆஃப் ஹியூமன். ஒரு மனிதனுடைய இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு ஹியூமனுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், வி நோ ஹியூமன் அட்டென்ஷன் டிங்கிங். ஒரு ஹியூமன் பிரெயினை வந்து அவங்க சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆவரேஜ் ஒரு ஹியூமனுடைய, சோ நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க பெரியவங்க அப்படிங்கறத தாண்டி எல்லாருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஆவரேஜ் ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 8 seconds ஒன்லி, 8 seconds மட்டும்தான் அவங்களுடைய அட்டென்ஷன். இது வந்து பிலோ தென் கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்க்கு வந்து 9 seconds அவங்களுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட கம்மி தான் ஒரு ஹியூமனுடைய, நார்மல் ஹியூமனுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கவனம் வந்து 8 seconds மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி 8 seconds. அந்த 8 secondsக்குள்ள நம்ம என்ன சொல்ல வரோம், அதுக்கு மேலே அவங்களுக்கு கவனம் வேற பக்கம் போயிடும். திரும்ப அவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் கொண்டு வர வேண்டியது காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆட்டிடியூட், வாட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க? இப்போ அவங்க அப்பா கேக்குறாங்க, ஹாய் ஸ்வீட்டி, ஹவ் வாஸ் ஸ்கூல் டுடே, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது, ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன்னா, யூ கேன் ரீட் ஆல் அபவுட் இட் ஆன் மை பிளாக் தேர், என்னுடைய பிளாக் என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருப்பே நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற, என்ன கிளாஸ் நடந்துச்சு, என்னுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் உன்னால ஹோம்ஒர்க் நோட் எடுத்து பார்த்தா, அவங்களுடைய ரெக்கார்டு அவங்களுடைய நோட் கைடன்ஸ் அதை வந்து ரெக்கார்ட் டைரி எடுத்து பார்த்தா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் நவடேஸ் எல்லாத்தையும் அவங்க எதுல கொண்டு வர்றாங்கன்னா பிளாக், தட் இஸ் அவங்களுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டிங் இன் தியர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற, ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் எல்லாமே எவ்ரி திங் அப்லோடட் இன் த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஏற்றிருந்தாங்க. கவனம் அதிகமா கொண்டு வர முடியாது. அப்ப நம்ம இன்னோவேட்டிவா கொண்டு வரோம். சோ கவனம் கம்மியா இருக்கிற இந்த நேரத்துல அவங்களுடைய ஆட்டிடியூட் இப்படி இருக்கிற நேரத்துல ஒய் வி யூஸ் த இன்னோவேட்டிவ் மெத்தட், நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல வி ஆர் யூசிங் இன்னோவேட்டிவ். இன்னோவேட்டிவா ஏன் கொண்டு வரணும், வாட் இஸ் தட் ரீசன். அப்ப ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கம்மியா இருக்கு, அவங்களுடைய ஆட்டிடியூடு சோ டிஃபரெண்ட், தே ஆர் த ஜெனரேஷன் இஸ்ட் லேர்னர்ஸ் அப்படிங்கும் போது ஒய் வி ஆர் யூசிங் த இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி எவ்ரி திங் இன் த கிளாஸ். So the cone of learning, you already learn about in that first year, the cone of learning, நீங்க பாத்திருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா why we use innovative, the cone of learning அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எட்கர் டெய்லோடையது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ரீடிங் அவங்க வாசிக்கிறதுனால எவ்வளவு அவங்களுடைய மெமரி லெவல் இருக்கு, ஆஃப்டர் 2 weeks அதை வாசிக்கிறதுனால அவங்களுடைய மெமரி லெவல் பாத்தீங்கன்னா 10% only. ஹியரிங் பேர்ஸ், நான் சொல்றதை கேட்கறதுனால 20% மட்டும்தான் இருக்கும், பாக்குறதுனால 30% only. வாட்சிங் மூவி, மூவி பாக்குறதுனாலயோ டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுனாலயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுனாலயோ 50% மட்டும்தான். சி அண்ட் ஹியர் அப்படிங்கிறது, த டிஸ்கஷன் பார்ட்டிசிபேஷன் இந்த டிஸ்கஷன் கிவிங் எ டாக் அப்படின்னு சொன்னா அது 70%. இப்ப நீங்க நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கறேன், நீங்க அதை ஆன்சர் பண்றீங்க இப்படின்னா 70% மட்டும்தான். பட் 90% ஆஃப் வாட் வி சே அண்ட் டூ நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை ஆக்டிவா அதுல வந்து இன்வால்வ் பண்ண வச்சோம், பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம், ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ரியல் திங்கிங் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா, அவங்கள செய்ய வைக்கிறதுனால மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் தி அவுட்கம் பேஸ்ட். இப்போ உங்களுக்கு அதுல நான் செய்ய வைக்கிறதுனால பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா 90% ஆஃப் லேர்னிங் உங்களோட ரிமெம்பரன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறதான். ஃபார் தட் வி ஆர் யூசிங் த இன்னோவேட்டிவ் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் இன் அவர் டீச்சிங். அதனால நம்ம நிறைய விஷயங்களை புதுசு புதுசா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதை எப்பவுமே இந்த கிளாஸா இவங்க எடுத்தாங்க, இது எனக்கு மறக்காம எனக்கு இந்த ஞாபகத்துல இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணி இன்னும் நான் என்ன ஒரு சைனிஷா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வேற என்னோட ஸ்டைல எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி நம்மளுடைய டீச்சிங் இருக்கிறோம். ஐ ரிமெம்பர் 5% ஆஃப் வாட் ஐ ஹியர், 10% ஆஃப் what I read, 20% what I hear and read, 30% of what I am shown, 50% what I discuss, 75% what I do, 90% of what I teach others,
இப்ப நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கம்மியா தான் என்னுடைய ஞாபகத்துல இருக்கும். வாட் ஐ டீச் டு அதர்ஸ், மத்தவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 90% ஆஃப் லேர்னிங் ரிமெம்பரன்ஸ் நம்மளுடைய நினைவுல நிறைய இருக்கும். நம்மளுடைய நம்ம கற்ற விஷயங்கள் 90% நம்மளுடைய நினைவுகள்ல இருக்கணும்னா டீச் டு அதர்ஸ், மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம நாலேஜ் தான் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான். சோ பெஞ்சமின் பிராங்க்லின் கன்ஃபியூசியஸ் அவங்களுடைய கோட்ஸ் என்ன அப்படின்னா, டெல் மீ ஐ ஃபர்காட், டீச் மீ ஐ ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன் அப்படிங்கிறார். டெல் மீ ஐ அண்ட் ஐ ஃபர்கட், நீங்க சொல்லுங்க நான் மறந்துடுவேன். டீச் மீ அண்ட் ஐ ரிமெம்பர், நீங்க எனக்கு டீச் டீச் பண்ணீங்கன்னா நான் ஞாபகத்துல வச்சுக்கேன். இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன், இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன், நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, இன்வால்வ் பண்ணுவீங்க, ஆக்டிவிட்டி கொடுத்து செய்ய வைங்க. ஐ லேர்ன், நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற கோட்ஸ மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல். மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க உங்க லெசன் பிளான்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடியது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது தான். மெமரி லெவல், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெமரி லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல், ஸோ இது வந்து ரெஃப்ளெக்டிவ் லெவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். So these are the levels of teaching and learning. இது ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்கணும். கேன் எனிபடி இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அது கலையும் அறிவியலும் சேர்ந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. டீச்சர் இஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட், ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ சயின்டிஸ்ட். டீச்சர் இஸ் அ ஃபிலாசபர், கைட் அண்ட் ஃப்ரெண்ட், யூ நோ வெரி வெல் அபவுட் தட். டீச்சர் கம்யூனிகேட்ஸ், இம்பார்ட்ஸ் நாலேஜ் அண்ட் விஸ்டம்ஸ். டீச்சர் வந்து அவங்களுடைய நாலேஜ் அண்ட் விஸ்டம்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய ஸ்காலர்ஸ்க்கு, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, அதை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் டீச்சர்ஸ். டீச்சிங் ரெக்யூஸ் ட்ரைனிங், மியர் இமிடேஷன் இஸ் நாட் அடிக்கேட். டீச்சிங்க்கு வந்து நிறைய பயிற்சிகள் தேவை. இட் ரெக்யூஸ் ட்ரைனிங், நாட் இமிடேட். யாரையும் இமிடேட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நம்மளுடைய ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்மளுடைய வே ஆஃப் டெக்னிக் இதில் வந்து டிஃப்ரா இருக்கணும். தட் நீட் ட்ரைனிங், நிறைய பயிற்சி அதுக்கு தேவை அப்படிங்கறதாம். Then teaching means encourage students in teaching. கற்பித்தல் அப்படின்னு சொன்னா மாணவர்களை பங்கேற்க வைப்பது, அதுதான் கற்பித்தல். டீச்சிங் த ஓவரால் டீச்சிங் மீன்ஸ் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டீச்சிங். நம்மளுடைய கற்பித்தல்ல மாணவர்களை என்கேஜ் பண்ண வைக்கிறது, ஆக்டிவா வைக்கிறது, அவங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, அவங்களை ரெஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் டீச்சிங் மீன்ஸ் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டீச்சிங். லேர்னிங், லேர்னிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேர்னிங் மீன்ஸ் சுட் பி ஜாய்ஃபுல், லேர்னிங் சுட் பி ஜாய்ஃபுல். ஸோ மன சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு அவங்க கிளாஸ் எடுக்காங்களா, நம்ம வந்து கத்துக்கொள்ள போறோமா அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அந்த லேர்னிங் இருக்கணும். சுட் நாட் பி பெயின்ஃபுல், அது ஒரு வலியா, ஒரு டிஃபிகல்ட்டியா, ஒரு கஷ்டமா, ஒரு டிஃப்ரெண்டா அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதை என்ஜாய் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் சுட் பி சென்ட் டு த லாங் மெமரி. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் மெமரியில போய் ரீச் ஆகணும். எப்பவுமே அவங்களுடைய நினைவுல இருக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள், நம்மளுடைய டெக்னிக்ஸ், அதை வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் லேர்னிங். வாட் டஸ் இட் மீன் டு லேர்ன்? லேர்ன் அப்படின்னு சொன்னா அவங்களை திங்க் பண்ண வைக்கிறது, ரீட் பண்ண வைக்கிறது, அவங்கள ரைட் பண்ண வைக்கிறது, எழுத வைக்கிறது, செய்ய வைக்கிறது, டு ஷேர், ஷேர் பண்ண வைக்கிறது, ப்ராமிஸ் ஃபார் ஃபர்தர் லேர்னிங். கற்றல் அப்படின்னு சொன்னா அவங்கள சிந்திக்க கற்றுக் கொடுப்பது, வாசிக்க கற்றுக் கொடுப்பது, எழுத கற்றுக் கொடுப்பது, அவங்களை செய்ய கற்றுக் கொடுப்பது, ஷேர் பண்ண கற்றுக் கொடுக்கறது. நான் எப்பவுமே சொல்றது, நாலேஜ் ஷேரிங் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட். ஷேர் பண்ண கற்றுக் கொடுங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே சொல்றது, அவங்களை வந்து மீன் பிடிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன். மீனை ஒரு தடவை சமைச்சு கொடுத்தா அதோடு தான் அவங்களுக்கு பசி தீரும். மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க, அதை செய்ய கற்றுக் கொடுங்க. காம்ப்ரமைஸ் ஃபார் ஃபர்தர் லேர்னிங், மேற்கொண்டு மேற்கொண்டு கற்றுக்கொள்வது எப்படி, இன்னைக்கு இதோட கற்றுக்கிட்டோமோ அதோட போதும் அப்படிங்கிறது கிடையாது. டீச்சிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், மேலே மேலே கற்றுக்கொள்வது எப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது. தட் இஸ் அந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங் இருக்கணும். அவங்க கற்றுக்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் டீச்சிங் நீட்ஸ். இப்போ கற்பித்தலுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் ஆர் த நீட்ஸ் ஃபார் டீச்சிங்? கற்பித்தலுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, லெசன் பிளான், மெத்தட், அப்ரோச், டெக்னிக், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், பாடி லாங்குவேஜ், ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தீஸ் ஆர் த நீட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஒரு கற்பித்தலுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் லெசன் பிளான்.
இப்ப இந்த கிளாஸ் நான் ஒன் அவர் எடுக்கிறேன் 3 hours நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். சோ எவ்ரி கிளாஸஸ் நமக்கு தேவையான அந்த டாபிக்க போறது அவங்களுடைய லேர்னர்ஸ் உடைய நீட் சாட்டிஸ்பேக்ஷன் போறதுக்கு வி ஹேவ் சம் பிளானிங் மெத்தட். என்ன மெத்தட்ல டீச் பண்ண போறோம், என்ன அப்ரோச், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம், என்ன டெக்னிக் அப்ளை பண்ண போறோம், தென் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அவங்களை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்ல என்கேஜ் பண்ண போறோம், பாடி லாங்குவேஜ், இது வந்து டிஜிட்டல் பாடி லாங்குவேஜ், மாணவர்களை நம்ம கிளாஸ்ல அட்டென்ஷனோட இருக்கிறது, தென் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இடையில ஒரு ஜோக் கம்யூனிகேட் அதெல்லாம் கொண்டு போறது, தீஸ் ஆர் தி நீட்ஸ் இன் டீச்சிங். ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் டீச்சிங்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூட்டபிள் என்விரான்மெண்ட், டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கறதான். சோ சூட்டபிள் என்விரான்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் டீச்சிங்க்கு என்ன என்விரான்மெண்ட் தேவை அப்படின்னா, ஐடென்டிஃபையபிள் ஆன்லைன் என்விரான்மெண்ட். ஆன்லைன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எந்த பிளாட்ஃபார்மை நம்ம கொடுக்க போறோம், எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண போறோம் அப்படிங்கறத திங்க் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் தட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப். டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வி ஆர் கால்ட் அஸ் நெட்டிசன். இப்போ நம்ம என்ன நெட்டை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிட்டிசன் அப்படிங்கறத தாண்டி நெட்டிசன், நம்ம வி ஆர் கால்ட் அஸ் நெட்டிசன். சோ டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னா, டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டோம் அப்படிங்கும் போது டிஜிட்டல் டீச்சர் ஆயிட்டோம், தென் வி ஆர் யூசிங் டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப். சோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, டிஜிட்டல் ஆக்சஸ், ஹவ் வி ஆக்சஸ், நம்ம இந்த டிஜிட்டலைஸ்ட் பிளாட்ஃபார்மை எப்படி ஆக்சஸ் பண்ணணும். இப்போ பிளாக் போர்டு அப்படிங்கிறது இல்லை, ஸோ பிளாக் போர்டு இல்லைன்னா என்ன, ஒயிட் போர்டு இருக்குது, ஒயிட் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் போர்டு இந்த டிஜிட்டலைஸ்டு அதுலயுமே நமக்கு இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் ஆக்சஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான். இப்போ நிறைய நம்ம எவ்வளவு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு ஜிபி நமக்கு தேவை, அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், அதை நம்ம சேவ் பண்றது எப்படி, கரெக்டா அதை ஆக்சஸ் பண்றது எப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். டிஜிட்டல் லிட்ரஸி, ஸோ அந்த இதுக்குன்னு தனி ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை, ட்ரைனிங் தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுதான் நம்மளால கத்துக்கொள்ள முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பவர் பாயிண்ட் போட்டிருக்கோம், அந்த பவர் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், சொல்ற விஷயங்கள் அவ்வளோ. இப்போ நான் வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம், வீடியோவை அவங்களுக்கு கொடுக்குறோம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எவ்ரி திங், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம் அவங்களுக்கு, சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியாஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுல நம்மளுடைய கம்யூனிகேஷன் த்ரோ த டிஜிட்டலைஸ்ட் அப்படிங்கிறதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எட்டிக், ஸோ நம்ம எப்பவுமே அந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தவங்களுடைய இதை எப்பவுமே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நேமை போட்டு அதை ப்ராப்பரா கொண்டு போறது டிஜிட்டல் எட்டிக்ஸ். ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா, இது வந்து மற்றவங்களை யாரையும் ஹர்ட் பண்ணுதா, ஹர்ட்ஃபுல்லா இருக்குதா, இது வந்து இல்லீகலான விஷயமா, இட் நெசசரி, இட் இஸ் கைண்ட், என்ன வகையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுதான். பி பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, யார்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வருது, அது உண்மையா, அது ரிலேயபிளா, ஸோ அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணலாமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்றோம், நம்மளுடைய ஹெல்த்தை அது அஃபெக்ட் பண்ணாம அது பாத்துக்கிறணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல எவ்ரிடே லைஃப் ஸ்டைல இதை அஃபெக்ட் பண்ணாம நம்ம பாத்துக்கணும். ஸ்பெண்டிங் நிறைய டைமை நம்ம யூஸ் பண்றோம், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய டைமை ப்ராப்பரா அந்த கொண்டு போகணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது அந்த 1 o'clock முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்னஸ் ஆல்சோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் செக்யூரிட்டி, ஸோ நம்ம கொடுக்குற விஷயங்கள் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதான். ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சைபர் அட்டாக்ஸ் எதுவுமே வராத மாதிரி டிஜிட்டல் யூசேஜ் டேக்அப், அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, ஷேர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். வி யூஸ் த டிஜிட்டல் லா, டிஜிட்டல் லாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அகடமிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்க, ப்ராஃபிட்டான கமர்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது, லீகல் ரைட்ஸ் எதுவுமே இல்லாம. அந்த டெக்னாலஜியில வந்து பாத்தீங்கன்னா லீகல் கிராக் வெர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாம ப்ராப்பரான ஃப்ரீ ரிசோர்சஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை டவுன்லோட் பண்ணி. இந்த டூல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் டூல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு, ஆன் சைட் டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு நமக்கு நிறைய இருக்கு, ஆன் சைட் டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ். ஆன்லைன் டூல்ஸ்னா நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆன்லைன் டூல்ஸ். ஆன் சைட் டூல்ஸ்னா அவங்க எந்த டைம்னாலும் அந்த ஆன்லைன்ல போய் அவங்க அதை நெட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரியான விஷயங்கள். பெடகாஜி டூல் செட்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுதான். ஸோ நிறைய டூல் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் அவைலபிளா இருக்குது, அதை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. வெப் டூல்ஸ், எல்எம்எஸ் டூல்ஸ் இருக்குது, ஃபார்மல் லேர்னிங் ஸ்பேசஸ், இன்ஃபார்மல் லேர்னிங் ஸ்டூடெண்ட் டூல்ஸ், ஆன் சைட் டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது.
So the list of tools available, free survey polls, quizzes tools for teachers, free testing and quizzing tools for teachers, online collaboration tools, then web conferencing tools. நிறைய வெப் கான்ஃபரன்சிங் டூல்ஸ் இருக்கு. நான் இந்த கூகுள் மீட்டை தவிர நிறைய டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட் ஓன்லி பவர் பாயிண்ட், அதை தாண்டி ஸ்லைட்ஸர், ப்ரெஸ்ஸி, கூகுள் ஸ்லைட் இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பிளீஸ் ஷேர் யுவர் வியூஸ் ஆன் த எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் தட் யுவர் காலேஜ் டீச்சர்ஸ் தாட் யூ. உங்க டீச்சர் யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் மெத்தட்ஸ். Adding games and puzzles. Very good, very good. Thank you. Thank you, thank you so much. Methods irukudhu, neenga adha list out panikonga, then state some ways you learn best now as. But and the teachers use panna indha ponga sonna maadhiri games activities la kuduthirukanga la, endha methods la ungalku best ah neenga or learner ah edhu best ah irukku, lecture method ah, oral method ah, indha powerpoint method ah, activity methods ah, game based methods ah, endha methods ungalku best ah neenga feel pandringalo, you should follow that method for to your students. நீங்க எந்த மெத்தட்ல பெஸ்டா படிச்சிருக்கீங்க, கத்திருக்கீங்க, இது நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அந்த மெத்தட்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுங்க. இந்த மெத்தட் எனக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வே ஆஃப் டெக்னிக்ஸ் அப்ளை டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் ஆன்லைன் டீச்சிங்ஸ் நிறைய இருக்குது, பெடகாஜிக்கல், இன்டெலிஜென்ஸ், ஆக்டிவிட்டி பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் டீச்சிங் ஆன்லைன், டிப்ஸ் டு இன்க்ரீஸ் ஆன்லைன் கிளாஸ் என்கேஜ்மெண்ட். So virtual body language and cues, virtual body languages is read panna padichukonga. And manavargal entry irukanga avanga per solli koopidunga, nama avanga per solli nama kekkrom, and per solli pesunga, appo dhaan nama active ah irukom nenaipaanga. New ways to ask questions, nama kekkra kelvigaleye pudhusu pudhusa nama kekkra kattukollunga abingiradha. Refrain from reading, வாசிக்கிறது, மாணவர்களை வாசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு வாசிக்க படிக்க வைக்கணும். தென் ஓவர் எம்பசைஸ் டெக்னாலஜி ரொம்ப நம்ப கூடாது அப்படிங்கிறது தான். கொலாபரேட் ரேதர் தென் லெக்சர், லெக்சர மெத்தடை விட கொலாபரேட் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. மல்டிமீடியா டெக்ஸ் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூல்ஸ், இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் மோட்டிவேஷன் 5 minutes கொடுக்கணும், டீச்சிங் 15 minutes தான் இருக்கணும், டிஸ்கஷன் 5 minutes இருக்கணும், ஆடியோ வீடியோ அனிமேஷன் கேம் ஏதாவது 5 minutes கண்டக்ட் பண்ணுங்க, குயிஸ் 5 minutes கொடுங்க, சம்மரி அதை நம்ம என்ன நடத்தணும் இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறது 5 minutes கொடுங்க, தென் இன்டராக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் ஓவரால் 45 minutes. இந்த கிளாஸை இந்த மாதிரி பிரிச்சு இந்த ஆக்டிவிட்டிஸோட ஃபாலோ பண்ணுங்க. ஹவு டீச்சர்ஸ் ஸ்பெண்ட் இன் டைம் இன் கிளாஸ், ஒரு கிளாஸ்ல பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் அப்படின்னா டீச்சிங் 40% தான் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. 21st century ஸ்கில்ஸ் 6 C's இருக்குது, இந்த 6 C's நீங்கள் அப்ளை பண்ணுங்க அவங்களுடைய டீச்சிங்கில். ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பி ஃபாலோ தட், அவங்க ஸ்டிமுலேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, ஹவு வை அப்படின்னு கேட்க வைங்க அப்படிங்கிறதான். ஸோ இன்னோவேஷன்ஸ் இன் பெடகாஜி, நம்மளுடைய பெடகாஜியில இன்னோவேஷன்ஸ் கொண்டு வராங்க. எப்படிலாம் கொண்டு வரலாம், ஹோம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், வீட்டில இருந்தே அவங்க செய்யறதுக்கு நிறைய லைவ் ஈவெண்ட்ஸ் கொடுங்க, அதை அப்சர்வ் பண்ண வைங்க, ஈக்குவிஸ் கனெக்ட் பண்ணுங்க, டைரக்ஷனல் லேர்னிங், ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் கொடுக்கலாம். இன்னோவேஷன் இஸ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல எல்லா மெத்தட்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. தென் டீச்சிங் த்ரோ மூவிஸ், மூவிஸ் மூலமா. இப்ப நான் ரீசெண்டா இந்த பார்த்த ஒரு மூவி சூழலை போச்சு தெரியல, 3 தடவை நான் பார்த்திருக்கேன், சூப்பரா இருக்குது. இது வாட் இந்த ஒரு நான் இதுக்குன்னு சொல்லலை, இப்ப லெசன்ஸ்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு டீச்சர் வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய வியூவை, இந்த படத்தை பார்த்து அவங்களுடைய வியூ என்னங்கிறது அந்த லெசன்ல இருந்து, இந்த படத்துல இருந்து என்ன லெசன் நம்ம டீச் பண்ணோங்கிறத நீங்க அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. ஒரு டீச்சர் அழகாக அந்த சேவியர்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ண டீச்சர் இந்த படத்தை பார்த்து அவங்களோட வியூ அதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய மியூவிஸ் அவைலபிள், தாரை சமீன் பேர் நம்ம எவ்ரி இயர் நம்ம நம்ம காலேஜ்ல போட்டு கொடுக்கோம். ஒவ்வொரு மூவியும் என்ன சொல்லுது, என்ன அப்ஜெக்டிவ், என்ன தீம், அது அவங்களுக்கு அதன் மூலமா டீச் பண்ண கத்துக் கொடுங்க அப்படிங்கிறதா. பாத்திருப்பீங்க ஒரு 3 people வந்து ஹெவன் டோர்ல ஒரு சொர்க்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காட் வந்து கேக்குறாங்க, ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் உள்ள என்ட்ரி அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றாங்க, ஐ எம் த ப்ரீஸ்ட், நான் தான் இந்த ஒரு
என்ன சொல்ல ஒரு ப்ரீஸ்ட் அப்படிங்கிறது. சோ நான் வந்து எப்பவுமே உங்களுக்காக வேண்டிட்டே இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக தான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பர்சன் டாக்டர், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பேஷன்ஸ், அவங்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பர்சன், ஐ எம் ஏ டீச்சர், நான் ஒரு டீச்சர், என்னுடைய டீச்சிங் ஜாப்பை தாண்டி நிறைய டியூட்டிஸ், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைய டியூட்டிஸ் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சச்சஸ் the attendance record, result analysis, office work, administrative work, social work, aptitudes, IPSC placement, website, alumni exam supervision, paper correction, practical exam, computer exam, online class, special lectures, webinars, இப்படி நிறைய கிளாஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய டீச்சிங்கை தாண்டி finally God said, please stop. I feel deep pity after listening to your duties. You have already lived through hell on earth. Welcome to heaven. சோ நீ ஏற்கனவே நரகத்துல இருந்துதான், எத்துல இருந்து என்னது நரகத்துலதான் நீ இருந்திருக்கேன். சோ யூ வெல்கம் டு ஹெவன் அப்படின்னு கடவுள் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சோ இட் ஆஸ் டெடிக்கேட் டு ஆல் தோஸ் ஹூ சே டீச்சிங் இஸ் அண்ட் ஈஸி ஜாப். சோ ஈஸி ஜாப்பா நம்ம ஃபீல் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு சொர்க்கம் காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறதான். சோ டீச்சிங் ஜாப் இஸ் அண்ட் ஈஸி ஜாப்பா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் நமக்காக காத்துட்டு இருக்கு. That medical teacher tells, mediocre teacher tells, good teacher explains, superior teacher demonstrates, the great teacher inspires. ஒரு கிரேட் டீச்சரா ஒரு இன்ஸ்பயர்ட் டீச்சரா நீங்க மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.